நண்பர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நம்ம பதிவுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் நானும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக உங்களுக்கு வந்து நல்ல நல்ல வீடியோக்கள், அது குறிப்பாக டிஎன்பிசி பற்றிய அப்டேட்டு செய்திகள்லாம் நான் வந்து நமது சேனலில் வந்து பதிவிட முடியும். எனவே தயவுசெய்து சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ வந்து பாருங்கள். நண்பர்களே, இப்போது ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து புதியதாக குரூப் ஃபோருக்கு படிக்கிறாங்க இல்லையா, இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஷெடியூல் பிரகாரம் வந்து இன்னும் வந்து எப்போ வந்து அந்த அறிவிப்பு வந்து வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்த்து காத்து இருக்கின்றனர். கண்டிப்பாக இதுக்கு வந்து பதில் அளிக்க விதமாக நம்ம வந்து என்ன சொல்ல போகிறோன்னா, அரசாங்கங்கிட்டிருந்து வந்து இன்னும் எந்த அறிவிப்பும் முழுமையாக வந்து வெளியாகவில்லை. நீங்கள் படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக வந்து அவங்க திடீரென்று கூட எக்ஸாம் அறிவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எனவே வந்து அறிவிப்பு வெளிவரல அப்படின்னு நீங்கள் படிக்காமல் மட்டும் டச்சு விட்டுறாதீங்க, நீங்கள் கண்டிப்பாக டச்சில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து திடீர்னு அறிவித்தா கூட நீங்கள் அந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். குறிப்பாக அந்த முறை வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு போட்டி கடுமையாக இருக்கும். எனவே தெளிவாக படிங்க, அதிகமாக படிங்க, கண்டிப்பாக வெற்றி பெறுங்க. இந்த முறை கண்டிப்பாக வெற்றி நிச்சயன்ற முறையில் படிங்க. நன்றி, வணக்கம்.